ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் மீனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகாய் எப்படி அரைக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு எல்லாம் நம்ம யூஸ் பண்ண மிளகாய் வந்து எப்படி அரைக்க போகிறோம்னு காமிக்கிறேன். ஹோம் மேட் வந்துட்டு ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம். நான் வெயிலில் காய் போட்டிருக்கேன். தனியா, நீட்டு மிளகா, குண்டு மிளகா, மஞ்சள். நெக்ஸ்ட்டு ப்ரொசஸ்ஸாக பார்த்தோம். ரெண்டு நாள் நல்லா காய் போட்டோம். ஒரு நாள் நல்லா வெயிலிருந்தால் விட்டுடுங்க. நல்லா காமிச்சோம். மார்னிங் வந்து பூச்சி தட்டி வருங்க, ஈவினிங் கூட அரைச்சிக்கலாம். தெரியுமா, நல்லா காய் பண்ணுவோம். சாரி, நல்லா காய் வேணும் 2 டேஸ். நெக்ஸ்ட் ப்ரொசஸ் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரொசஸ் வந்துட்டு இதுதான். இது ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நம்ம கோல்ட் ஆகிருக்கு, அதனால வந்துட்டு வீடியோ அதை ஃப்ரை பண்ண மாதிரி இருக்க முடியல. கருவேப்பிலை, மூக்கல்ல நெக்ஸ்ட் என்னென்ன காமிக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடல, மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, எல்லாமே போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு. இதுதான் அந்த மிளகா தூளை போட்டு நம்ம அரைக்க போகிறோம். நம்ம செப்பரேட்டாக சிக்கன் போய்ட்டு சிக்கனுக்கு, மட்டனுக்காகட்டும், ஃபிஷ் ஃப்ரை, கிரேவி, எல்லாத்துக்கும் இந்த மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இது. உங்களுக்கு க்ளீனாக வந்துட்டு இந்த வீடியோ தெரியலன்னா, இந்த பருப்பெல்லாம் வந்து சப்பாட்டாக நான் வீடியோ இருப்பாங்க. அதை ஃப்ரை பண்ணிக்கிறது பொறுத்து கடலை, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு, தனியா, ஓகே, கடுகு, சீரகம், மிளகு, கருப்பன்ஸ், வெந்தயம், பின்ன மூக்கல்ல வந்து காலி வச்சதுனால நான் காமிக்கல. இதெல்லாம் போட்டுதான் அதில் ஃப்ரை பண்ணது. லாஸ்ட்டில் வந்துட்டு அது நல்லா ஆற வைக்கணும். கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃபேன் காய்ச்சதுன்னா அப்படியே கூலாக கூட வச்சுருங்க, அது நல்லா ஆகிடும். அவ்வளோ இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பிறகு வறுத்துட்டு பிறகு சப்பாட்டு சப்பாட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துன்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் காய வச்சுன்னா ஆகிடுச்சு. கரையப்பை வந்து காஞ்சி கரையப்பெல்லாம் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் நாங்கள். 2 கேஜி தனியா, 3 கேஜி மிளகாய் வாங்கி நாங்கள் காய் போட்டு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து 100 கிராம் 50 கிராம்ஸ் அப்படி தான் போட்டிருக்கோம். நீங்கள் பண்ணி பாருங்கள். நான் அரைச்சி பிறகு எப்படி இருக்கும் நான் மிளகாயில் காந்தாசனம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து நல்லா மிதச்சிக்கோங்க. மிளகாவை அப்புறமேட்டு மிஷினில் போட்டு அரைச்சி மாற்றுவோம். அந்த பிறகு நாங்கள் தெரியாமல் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு பேப்பர் போட்டு அதில் நல்லா காய வச்சுட்டு, ஐ மீன் அதனால் ஃப்ளோர்லேயே வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை ஒரு க்ளாத் இருந்தால் போட்டுட்டு நல்லா அரைவிங்க. காற்றுல ஃபேனெல்லாம் ஆன் பண்ணாதீங்க, அப்படியே அரை வச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். 1 இயர் அதனால் என்ன ஆகுது. சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஃப்ரை, சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோம் மேட் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.